குமார் பொன்னம்பலத்தை சுட்டுக் கொன்றது யார் வெளிவந்த பகிர் தகவல் விடுக்கப்படும் பகிரங்க சவால் கொரோனாவால் ஸ்ரீலங்காவில் நடந்த வித்தியாசமான திருமணம் மீண்டும் திறக்கப்பட உள்ள கட்டுநாயக்கு விமான நிலையம் தொடர்பில் வெளியான தகவல் அதிகாரிகளை இழிவாக பகிரங்கமாக அவமானப்படுத்திய கோட்டாபாய மங்கள சீற்றம் ஸ்ரீலங்கா வர காத்திருப்பவர்களுக்கு விசேட அறிவித்தல் குவிக்கப்படும் படைகள் உச்சகட்ட பதற்றத்தில் போர் முனை உத்தரவுக்காக காத்திருக்கும் விமானம் மற்றும் கடற்படை பிரித்தானியாவில் பொதுமக்கள் மீது கொலைவரி தாக்குதல் முன்னெடுத்த இளைஞரின் பகீர் பின்னணி ஸ்ரீலங்காவை கொதிப்படியை செய்த கருணாவின் பேச்சு மீண்டும் தென்னிலங்கையில் கருணா கொடுத்துள்ள பதிலடி தமிழ் மக்களின் ஆயுத போராட்டத்தை சர்வதேச அரங்கிற்கு நியாயப்படுத்திய வேளை குமார் பொன்னம்பலம் சந்திரிகாவால் சுட்டுக் கொல்லப்பட்டார் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் மட்டக்கிழப்பு மாவட்ட வேட்பாளரும் கட்சியின் இணைப்பாளருமான தர்மலிங்கம் சுரேஷ் தெரிவித்தார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மட்டக்கிழப்பு மாவட்ட வேட்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் இல்லத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது பேசிய அவர் இந்த நாடு ஒற்றையாட்சி எனவும் பௌத்த சிங்கள நாடு என சம்பந்தனையா ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் விடுதலை புலிகளால் நல்ல நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட சீ கூட்டமைப்பு வேறுபாதையில் செல்கின்றது எனவே தமிழ்திசி கூட்டமைப்பு கலைக்கப்பட வேண்டும் நியமிக்கப்பட்ட சேலனி தன்னுடைய வேலையை ஆரம்பிப்பதற்கு ஜனாதிபதியிடம் அனுமதி கோரியுள்ளது இந்த செயலனி நியமிக்கப்பட்டதன் பின்னர் சிங்கள பேரினவாத சக்திகள் பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றன அந்த வகையில் ஞானசாரதேரர் இனவாத கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார் இருநூறு வருடங்களுக்கு பின்னரே இங்கு பௌத்த மதம் பற்றிய செயற்பாடுகள் இருந்ததே தவிர விஜயனின் வருகைக்கு முன்னரே இலங்கை தீவிலே சிங்களவர்கள் பூர்வீக குடிகள் என்பதற்கான ஆதாரங்களை தேரர் நிரூபிக்க வேண்டும் சவாலாக விடுகின்றேன் இலங்கையில் தமிழர்கள் ஆதிக்குடிகள் என்பதற்கான ஆதாரம் இந்த சிங்கள அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு விஜயனின் வருகை என்ற தலைப்புடன் ஒரு தபால் முத்திரை வெளியிடப்பட்டது இந்த முத்துரை விஜயன் வருகையின் போது குவேனி இலங்கை தீவில் இருந்ததாகவும் இலங்கையில் தமிழர்கள் ஆதிக்குடிகள் என்பதை வெளிப்படையாக சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக அரசால் வெளியிடப்பட்டது இதனை அறிந்து கொண்ட பேரினவாதிகள் அதனை உடனடியாக ரத்து செய்தனர் இன்று உலகில் முதலாவது பத்து மொழிகளில் முதலாவது தமிழ் மொழி எனவே இதனை இணையதளத்தில் சென்று தேரர் மற்றும் ஏனைய சிங்கள தலைவர்கள் பார்த்து தமிழர்களுடைய தொன்மையையும் வரலாற்றையும் படித்து விளங்கிக் கொள்ள வேண்டும் தமிழர்கள்தான் இந்த நாட்டின் பூர்வீக குடிகள் என்பதற்கான பல ஆதாரங்கள் இருக்கின்றது விஜயனின் வருகைக்கு பின்னர் தேவநம்பியதேசன் காலத்திலேயே பாழிமொழியும் சமஸ்கிருதமும் சேர்ந்துதான் சிங்கள மொழி உருவானது இப்போது பேசப்படுகின்ற சிங்கள மொழியில் ஐம்பது வீதம் தமிழ் மொழி இருக்கின்றது எனவே தமிழ் மக்களை கொச்சைப்படுத்தும் விதமாக இனவாத கருத்துக்களை தெரிவித்து தமிழ் மக்களை அடிமைகளாக மாற்றுவதற்கும் சிங்கள பௌத்த நாடாக கொண்டுவர ஞானசார தேர்தல் செய்யப்பட்டு வருகின்றார் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பூர்வீக தேசம் மரபுவழி தாயகம் மொழி கலை கலாச்சார பண்பாடு கொண்டவர்கள் நாங்கள் சிங்களவர்கள் எமது நிலப்பரப்பை அபகரித்து ஒட்டுமொத்த பௌத்த நாடாக திட்டமிடுகின்றனர் இதற்காக தமிழ் மக்களிடையே சோரம் போகின்ற அரசியல் கட்சிகளுடன் சேர்ந்து செயற்படுகின்ற சில தலைவர்களை பயன்படுத்தி எங்களுடைய மக்களின் வாக்குகளை பெற்று இவ்வாறான திட்டங்களை தீட்டி வருகின்றனர் மட்டக்கிழப்பை கைப்பற்றுவதற்கான சூழ்ச்சிகள் நடைபெறுகின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதிற்கு முன்னர் வடக்கு கிழக்கில் தமிழர்களின் தாயகத்தில் ஒரு அடிகூட சிங்களவர்களால் கைப்பற்றப்படவில்லை விடுதலை புலிகளின் போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் நடுத்தரவில் நிற்கின்றோம் கிழக்கில் பிரசித்தி பெற்ற தாந்தாமலை கச்சாகுடி சுவாமிமலை வாகரை போன்ற பல பிரதேசங்களை கைப்பற்றுவதற்கான திட்டங்கள் தீட்டப்படுகின்றது இந்த விடயங்களை மக்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய போராட்டத்தை சிங்கள பேரினவாதத்துடன் நின்று காட்டிக் கொடுத்து கூட்டிக் கொடுத்து இந்த தமிழ் மக்களுடைய முள்ளம் தண்டை உடை இந்த சலுகைகளை பெறுகின்ற இந்த தரப்புகளை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த துரோக கும்பலுக்கு வாக்களிக்கப் போவதாக இருந்தால் கடவுளாலும் தமிழர்களை காப்பாற்ற முடியாத நிலை ஏற்படும் அரிசி மா பருப்பு பால்மா போன்ற பொருட்களை கொடுத்துவிட்டு தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்று ஜனாதிபதியின் கரத்தை பலப்படுத்துவதற்காக மொட்டு படகு வீட்டு சின்னம் போன்ற பல காட்சிகள் இறக்கப்படுகின்றது மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இவர்களுடைய இந்த கொள்கையும் தமிழ் மக்களின் நிலத்தை காப்பாற்றாது ஒற்றுமை உரிமை என்கின்றனர் ஆனால் கிழக்கில் ஒற்றுமையை ஏற்படுத்தவில்லை கிழக்கை மீட்பதற்காக பலர் புறப்பட்டனர் ஆனால் இன்று மாற்று சமூகத்திடம் கையெழுக்கப்பட்டது எனவே மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும் வடக்கு கிழக்கு அரசு எதிரியாக பார்க்கும் ஒரே ஒரு அணி கஜேந்திரகுமார் தலைமையிலான அணி சைக்கிள் சின்னத்தில் களமிறக்கப்பட்ட அணி தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகள் என்ன என்பதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எந்த காரணம் கொண்டும் தனிப்பட்ட நபர்களுக்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டாம் கிழக்கில் களமிறக்கப்பட்ட அரசியல் தலைவர்கள் அரசியல்வாதிகள் அல்ல வேட்பாளர்கள் ஒவ்வொருவரின் வரலாற்றையும் படியுங்கள் அதன் பிறகு வாக்களியுங்கள் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் மரபு தாயகம் இந்த தேசம் தாயக தேசமாக அங்கீகரிக்கப்பட்டால் மாத்திரமே இந்த நில அபகரிப்பு தடுக்க முடியும் எழுபது வருடமாக இந்த அழைப்பு நடந்து வருகின்றது இந்த நாடு ஒற்றையாட்சி எனவும் பௌத்த சிங்கள நாடு எனவும் சம்பந்தன் ஐயா பல சந்தர்ப்பங்களில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் இது மட்டுமல்ல தேர்தல்கள் வரும்போது தீர்வு தொடர்பாக தெரிவிப்பார் தமிழர்களுக்கான மாற்று தலைமை இரண்டாயிரத்தி பத்து கஜேந்திரகுமார் தலைமையில் உருவாக்கப்பட்டது எனவே சம்பந்தன் ஐயா தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை கலைத்துவிட்டு வீட்டுக்கு செல்ல வேண்டிய ஒருவர் இவ்வாறே கருணா உண்ட வீட்டுக்கே வஞ்சகம் செய்தவர் அவர் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் செத்த பாம்புதான் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவர் இந்த ஆயுத போராட்டத்தை நியாயப்படுத்தி சர்வதேச அரங்கிக்கு தமது கருத்துக்களை மிகத் தெளிவாக கஜேந்திரகுமாரின் தந்தையான குமார் பொன்னம்பலம் கூறி வந்தார் இந்த போராட்டம் நியாயப்படுத்தப்பட்டு வந்த சந்தர்ப்பத்தில் சந்திரிகாவால் வெளிப்படையாக அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் அதற்காக விடுதலை புலிகளின் தலைவரால் முதன்முதலாக அவருக்கு மாமனிதர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது திருகோணமலையில் போட்டியிடும் சம்பந்தனையா தோற்கடிக்கப்படுவார் அவ்வாறு தோற்றால் தேசிய பட்டியல் மூலம் அவரை நியமித்து நாடாளுமன்ற உறுப்பினராக சுமந்திரன் மற்றும் மாவை திட்டமிட்டுள்ளார் என்றார் ஜூம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இலங்கை வாழ் பெண் துபாயில் திருமணம் செய்து கொண்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது கொழும்பில் திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்டதுடன் அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவடைந்திருந்தது எனினும் பயண கட்டுப்பாடுகள் காரணமாக கொழும்பிற்கு வர முடியாத நிலையில் வீடியோ அழைப்பிலேயே இந்த பெண் திருமணம் செய்து கொண்டார் ததிகா கயான் இந்த இலங்கை தம்பதி நீண்ட நாட்களாக திருமணம் செய்வதற்கு எதிர்பார்த்திருந்தனர் எனினும் கொரோனா வைரஸ் தொற்று பரவல் காரணமாக ஊரடங்கு மற்றும் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளுக்கு மத்தியில் தீர்மானிக்கப்பட்ட திகதியில் குறித்த இருவரும் திருமண பந்தத்தில் இணைந்துள்ளனர் தாதிகா டுபாயில் உள்ள நிலையில் அவர் திருமணம் செய்யவிருந்தவர் கொழும்பில் இருந்தார் இதன் காரணமாக ஜூன் பத்தாம் தேதி இலங்கை கலாச்சாரத்திற்கு அமைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களை ஜூம் அழைப்பில் அழைக்கப்பட்டு திருமணம் செய்யப்பட்டுள்ளது கலாச்சாரம் முறைக்கமைய திருமணம் முடிந்தவுடன் டுபாயில் உள்ள கயானின் வீட்டிற்கு நதிகா சென்றுள்ளார் பெரிய அல்லது சிறிய திருமணங்கள் தேவையில்லை உங்களை நேசிக்கும் நபர்கள் உங்களுடன் இருக்க வேண்டியது அவசியம் நாங்கள் கிட்டத்தட்ட இணைக்கப்பட்டுள்ளோம் எமது திருமண நாளில் எமது குடியிருப்பிற்கு வந்த சில நண்பர்கள் என்னுடன் இணைந்தார்கள் நாங்கள் இணைய வழியில் சம்பிரதாயங்களை பரிமாறிக்கொண்டபோது போது எமது பெற்றோர் வருங்கால கணவர் அவரது பெற்றோர் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் அனைவரும் இணையதளத்தில் இருந்தனர் எங்கள் பெற்றோர் கமராவில் சில சடங்குகளை செய்தனர் பின்னர் எமது பெற்றோர் கொழும்பில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்றனர் நான் எனது வாக்குறுதியை நிறைவேற்றிக் கொண்டு கயானின் துபாய் குடியிருப்பில் குடியேறினேன் இப்போது அவருடைய மனைவியாக எனது புதிய வீடாக இது காணப்படும் என நதிகா குறிப்பிட்டுள்ளார் நதிகா தமது வேலையில் இருந்து இரண்டு வாரங்கள் விடுபடுத்த கயானின் குடியிருப்பில் மனைவியாக தமது கடமைகளை ஏற்றுக்கொண்டுள்ளார் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதி முதல் கட்டுநாயக விமான நிலையம் மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய நாட்டிற்கு வரும் அனைத்து விமானங்களும் விசேட தனிமைப்படுத்தப்பட்ட இடத்தில் நிறுத்தி கிருமி நீக்கம் செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது உரிய நேர அட்டவணையின்றி இலங்கைக்கு வரும் விமானங்கள் நாட்டுக்குள் வருவதற்கு முன்னர் ஜனாதிபதி செயலகத்தில் நியமிக்கப்பட்டுள்ள குழுவிடம் உரிய அனுமதி பெறுவது கட்டாயமாகும் என சுற்றுலா மற்றும் விமான சேவை அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்கமைய விமானங்களில் வரும் பயணிகள் தொடர்பில் உரிய தகவல்கள் அதில் உள்ளடக்கப்படுவது கட்டாயமாகும் என தெரிவிக்கப்படுகின்றது மத்திய வங்கியின் அதிகாரிகளை ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச மோசமாக கடிந்தமை தொடர்பில் ஊடகங்களில் வெளியானமை குறித்து முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர தற்போதைய நிதியமைச்சர் மஹிந்த ராஜபக்சவிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் இது கடந்த எழுபது வருட இலங்கை வரலாற்றில் மத்திய வங்கியின் ஆளுநர் மற்றும் அதிகாரிகள் மீது நடத்தப்பட்ட மோசமான தாக்குதல் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய வங்கியின் அதிகாரிகளை ஜனாதிபதி இழிவான முறையில் பகிரங்கமாக அவமானப்படுத்தியது அவர்களை கொடுமைப்படுத்துவதற்கு ஒப்பான செயலாகும் அரசு அதிகாரிகளுடைய சேவை அடிப்படையில் திருப்தியின்மை இருந்தால் அதனை தனிப்பட்ட ரீதியில் விளக்கப்படுத்த முடியும் பொதுவில் அவர்களுக்கு மரியாதை வழங்குவது அவசியம் இது இலங்கையின் எதிர்காலமான சிறுவர்களுக்கு ஒரு துரதிருஷ்டவசமான முன்னுதாரணமாகும் என்று மங்கள சமரவீர குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நிதியமைச்சருமான மஹிந்த ராஜபக்ச இதனை பற்றி கண்டுகொள்ளவில்லை என்பதால் மத்திய வங்கி அதிகாரிகளுக்காக குரல் கொடுக்க வேண்டியது தமது கடமை என்று மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு வருவதற்கு எதிர்பார்க்கும் அனைத்து வெளிநாட்டு வாழ் இலங்கையர்களையும் அழைத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய இந்த மாத இறுதிக்குள் இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்க தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக பல நாடுகளில் இருந்து இலங்கை வருவதற்கு மக்கள் எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இலங்கையில் இதுவரையில் தொன்னூற்றி ஐயாயிரத்து ஏழு பி சிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன எனினும் கடந்த இரண்டு நாட்களாக ஒரு நோயாளியும் அடையாளம் காணப்படவில்லை என சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் கொரோனா வைரசினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி ஐநூறை நெருங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவும் சீனாவும் தமது எல்லைகளில் ராணுவத்தை குவித்து வருவதால் எல்லைப் பகுதியில் நிலைமை தொடர்ந்தும் பதற்றமாக இருப்பதாக இந்திய ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது லடாக்கின் கிழக்கு பகுதியில் இந்திய எல்லைக்குள் சீன ராணுவம் ஊடுருவியதால் கடந்த மாதம் இரு நாட்டு இராணுவத்துக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இதனால் எல்லையில் பதற்றம் நீடித்து வந்த நிலையில் அங்குள்ள கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் கடந்த பதினைந்தாம் தேதி இரவு திடீரென இந்திய சீன படைகள் மீண்டும் மோதலில் ஈடுபட்டன சீன வீரர்கள் கற்கள் மற்றும் கம்மிகளால் தாக்கினார்கள் இந்திய வீரர்களும் தாக்குதல் நடத்தினார்கள் இதில் தரப்பில் முப்பத்தி ஐந்து வீரர்களும் உயிரிழந்தனர் இந்த மோதல் விவகாரம் சர்வதேச அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனால் எல்லையில் நீடித்து வரும் பதற்றத்தை முடிவுக்கு கொண்டு வர நாட்டு ராணுவ மட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகின்றன இருந்தாலும் குறிப்பாக சீனா ஆக்கிரமிப்பு மனநிலையுடன் எல்லையில் வாலாட்டினால் தக்க பதிலடி கொடுக்கும் வகையில் ராணுவத்துக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டு இருப்பதாக பாதுகாப்பு படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மூவாயிரத்து நானூற்றி எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் நீளமுள்ள உண்மையான கட்டுப்பாட்டு வரிசையில் நிலைமை தொடர்ந்தும் பதற்றமாகவே உள்ளது இந்தியா மற்றும் சீன படைகள் அங்கு முழுமையாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளன விமான தளங்கள் செயற்பாடுகளை தொடங்கியுள்ளன மற்றும் கடற்படை உத்தரவுக்காக தயார் நிலையில் உள்ளனர் இராணுவ பார்வையாளர்கள் சமூக ஊடகங்களில் எல்லையின் இருபுற ஆக்கிரமிப்பின் அளவை கண்டு அதிர்ச்சி அடைந்ததாக குறிப்பிட்டு வருகின்றனர் பலரும் அந்த படைகளை பழிவாங்குமாறு கேட்டுக்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்து இந்திய ராணுவ முன்னாள் அதிகாரி கூறுகையில் பழிவாங்க கேட்பவர்கள் அனைவரும் போர்க்குணமிக்கவர்கள் இரு அணுசக்தி நாடுகளிடையேயான ஒரு போர் ஏற்படுத்தக்கூடிய அழிவு பற்றி எந்த சிந்தனையும் இல்லாதவர்கள் ஜூன் பதினைந்து அன்று இந்திய அல்லது சீன வீரர்கள் ராணுவ நெறிமுறைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருந்தால் அருகிலுள்ள ரோந்து புள்ளி பதினைந்து மற்றும் பதினேழில் அதிக வன்முறையும் எல்லை முழுவதும் ஒரு மிகப்பெரிய போர் நிலையை எட்டியிருக்கும் என்று கூறினார் பிரித்தானியாவில் ரீடிங் பகுதியில் பூங்கா ஒன்றில் கத்தியால் கண்மூடித்தனமாக தாக்குதல் முன்னெடுத்த இளைஞர் பதினாறு நாட்களுக்கு முன்னர் தான் சிறையில் இருந்து விடுதலையானதாக தகவல் வெளியாகியுள்ளது ரீடிங் பகுதியில் மூன்று பேர் கொல்லப்பட காரணமான இளைஞர் ஹாரி சதல்லா பயங்கரவாத தொடர்புகளின் பேரில் சந்தேகத்தின் அடிப்படையில் பிரித்தானிய உளவு அமைப்புகளால் கண்காணிக்கப்பட்டு வந்தவர் என வந்துள்ளது அது மட்டுமின்றி சிரியாவுக்கு சென்று இஸ்லாமிய அமைப்புகளுடன் இணைந்து சண்டையில் பங்கேற்க வேண்டும் எனவும் அவர் ஆசைப்பட்டுள்ளார் லிபிய நாட்டு புகலிட கோரிக்கையாளரான இருபத்தி ஐந்து வயது ஹைரி சதல்லா பதினாறு நாட்களுக்கு முன்னர் சிறையில் இருந்து விடுதலையாவதற்கு முன்னர் மன உளைச்சல் மற்றும் உளவியல் ரீதியான கோளாறுகளுக்காக மருந்துகள் எடுத்து வந்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வன்முறைக்கான குற்றச்சாட்டுகள் இருந்தபோதிலும் அவருக்கு ஐந்து ஆண்டுகள் இங்கிலாந்தில் வசிக்க அனுமதி வழங்கப்பட்டது சனிக்கிழமை சதல்லா முன்னெடுத்த தாக்குதலில் மூவர் கொல்லப்பட்டு மூவர் ஆபத்தான நிலையில் சிகிச்சையில் இருப்பதன் காரணமாக அவருடைய மருந்துகளை உட்கொள்ளாமல் விட்டுவிட்டார் என்று விசாரணை அதிகாரிகள் தரப்பு தெரிவித்துள்ளது சிரியாவிற்கு செல்ல வேண்டும் என்ற அவரது ஆர்வம் காரணமாக கடந்த ஆண்டு சில மாதங்கள் பிரித்தானியாவில் எம்ஐ ஃபைவின் கண்காணிப்பு வட்டத்தில் இருந்துள்ளார் வன்முறைக்கான குற்றச்சாட்டுகளும் உளவியல் பிரச்சனையும் கொண்ட ஒரு இளைஞரை பிரித்தானியா ஏன் மேலும் ஐந்து ஆண்டுகள் தங்கிக் கொள்ள அனுமதித்தது என்ற கேள்வி தற்போது முன்வைக்கப்படுகின்றது ஆனால் லிபியாவில் இஸ்லாமிய தீவிரவாதிகளின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதால் சதல்லா அங்கிருந்து தப்பித்துக் பிரித்தானியா வந்ததாகவும் அவர் கிறிஸ்தவ மதத்தை தழுவியதாகவும் உறவினர்கள் இருந்து கூறப்படுகின்றது லடாக்கின் கிழக்கு பகுதியில் இந்திய எல்லைக்குள் சீன ராணுவம் ஊடுருவியதால் கடந்த மாதம் இரு நாட்டு இடையே மோதல் ஏற்பட்டது இதனால் எல்லையில் பதற்றம் நீடித்து வந்த நிலையில் அங்குள்ள கால்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் கடந்த பதினைந்தாம் திகதி இரவு திடீரென இந்திய சீன படைகள் மீண்டும் மோதலில் ஈடுபட்டன சீன வீரர்கள் கற்கள் மற்றும் கம்பிகளால் தாக்கியதால் பதிலுக்கு இந்திய வீரர்கள் தாக்குதல் நடத்தினர் இதில் இந்திய தரப்பில் இருபது வீரர்கள் சீன தரப்பில் முப்பத்தி ஐந்து வீரர்கள் உயிரிழந்தனர் இந்த மோதல் விவகாரம் சர்வதேச அளவில் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது இதனால் எல்லையில் நீடித்து வரும் பதற்றத்தை முடிவுக்கு கொண்டுவர இரு நாட்டு ராணுவ மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது இதற்கிடையே எல்லை நிலவரம் குறித்து முப்படை தளபதிகளுடன் கடந்த பதினாறாம் தேதி ராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார் இதைத் தொடர்ந்து எல்லையில் எத்தகைய முப்படைகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன லடாக் எல்லையில் பாதுகாப்பை பலப்படுத்த கூடுதல் படைகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன கணிசமான சுகோய் முப்பது எம் கே ஐ ஜாக் இரண்டாயிரம் போன்ற தாக்குதல் விமானங்கள் அப்பாசி ஹெலிகாப்டர்களை லோ ஸ்ரீநகர் போன்ற முன்னணி படைத்தளங்களில் விமானப்படை தயார் நிலையில் வைத்துள்ளது இந்த நிலையில் முப்படை தலைவர் பிபின் ராவத் மற்றும் முப்படை தளபதிகளுடன் ராஜ்நாத் சிங் நேற்று மீண்டும் முக்கிய ஆலோசனை நடத்தினார் இதில் ராணுவ தளபதி இதில் ராணுவ தளபதி நரவானோ கடற்படை தளபதி ஹரம்பி சிங் விமானப்படை தளபதி பதாரியா ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் லடாக்கில் தற்போது நிலவும் சூழல் முப்படைகளின் தயார் நிலையில் உள்ள அம்சங்களை ராணுவ மந்திரி ஆய்வு செய்தார் பின்னர் சீனாவுடனான மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தரைவழி எல்லை மற்றும் வான்வழியில் சீனாவின் நடவடிக்கைகளை தீவிரமாக கண்காணிக்குமாறு ராணுவம் மற்றும் விமானப்படைக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது இதேபோன்று கடல் வழியை பாதுகாக்க கடற்படையும் இதேவேளை சீனாவின் எத்தகைய அத்துமீறலை எதிர்கொள்வதிலும் கடுமையான அணுகுமுறையை பின்பற்றுமாறு ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தியிருந்ததாக தகவல் கூறுகின்றன குறிப்பாக சீனா ஆக்கிரமிப்பு மனநிலையுடன் எல்லையில் வாலாட்டினால் தக்க பதிலடி கொடுக்கும் வகையில் ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டு இருப்பதாக பாதுகாப்பு படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதனால் பாதுகாப்பு படையினர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதுகுறித்து மூத்த ராணுவ அதிகாரியொருவர் கூறுகையில் எல்லையின் நிலைமைக்கு ஏற்ப முடிவு எடுப்பதற்கு எங்களுக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளது எனவே இனிமேல் எங்கள் அணுகுமுறை வித்தியாசமாக இருக்கும் என்றார் ராஜ்நாத் சிங் மூன்று நாள் பயணமாக இன்று திங்கட்கிழமை ரஷ்யா செல்லும் நிலையில் முப்படை தளபதிகளுடன் நேற்று அவர் ஆலோசனை நடத்தியது சுட்டிக்காட்டத்தக்கது என்னால் வெளியிடப்பட்ட கருத்து தொடர்பாக கதைப்பதற்கு சஜித் பிரேமதாசவுக்கோ அல்லது அனுரவகுமார எந்த எந்தவிதமான அருகதையும் கிடையாது என தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணியின் தலைவரும் முன்னாள் ராஜா அமைச்சருமான விடுதலை புலிகளின் முன்னாள் தளபதிகளில் ஒருவராக இருந்த கருணா என்று அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்தார் கொரோனா இலங்கையில் இதுவரை பதினோரு பேரை கொன்றது ஆனால் நான் அதைவிடக் கொடியவன் ஒரே இரவில் ஆனையிரவு யூத்தத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களை கொன்றவன் இன்னும் எத்தனையோ போராட்டங்களில் பல உயிர்களை கொண்டவன் நான் என்று கூறியிருந்தார் அதற்கு தற்போது தென்பகுதியில் எழுந்துள்ள விமர்சனங்களுக்கு பதிலளிக்கையிலேயே கருணா இவ்வாறு கூறியுள்ளார் உண்மையில் நான் வேண்டுமென்று அந்த கருத்தை கூறவில்லை எனது தேர்தல் கூட்டத்தில் உரையாற்றுகையில் ஒரு நல்ல நோக்கத்திற்காக மக்கள் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் உண்மையில் என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்வதற்காக நான் தெரிவித்த கருத்து அது உண்மையில் யுத்தத்தில் இரு தரப்புமே இழப்பை சந்தித்தது பாதுகாப்பு படையினரும் இருந்தனர் விடுதலை புலிகளின் உறுப்பினர்களும் இருந்தனர் அதில் ஒழித்து மறைக்க ஒன்றுமில்லை இவ்வாறு கொடிய யுத்தத்தை வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வந்தது தொடர்பாக நான் கருத்தினை கூற முற்பட்டேன் என்னை ஹீரோவாக காட்ட முற்படவில்லை நாட்டில் ஏற்பட்டுள்ள சமாதானம் நிலைக்க வேண்டும் கொடிய யுத்தம் இடம்பெற்றால் அழிவும் இடம்பெறும் இதனால் இருதரப்பும் பல இழப்புகளை சந்திக்கும் என்பதை சுட்டிக்காட்டுவதாக எனது உரை இருந்தது ஆனால் இவற்றை திரிவுபடுத்துகின்றார்கள் அத்தகைய கொடிய போராட்டத்தில் இருந்து ஜனநாயக வழிக்கு திரும்பிய என்னை இன்று விமர்சிக்க முற்படுகின்றார்கள் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக நான் ஜனநாயக வழிக்கு திரும்பி அரசியல் கட்சியை ஆரம்பித்து பாராளுமன்றத்தில் அங்கம் வகித்தவன் அப்போதெல்லாம் விட்டுவிட்டு இப்போது தென்னிலங்கையில் தாங்கள் சிங்கள வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக என்னை விமர்சித்து தமது தேவைகளை நிறைவேற்ற சிலர் முனைகின்றனர் அவர்களைப் பற்றி நான் ஒருபோதும் கவலைப்பட போவதில்லை ஏனெனில் உண்மை என்னவென்று கருணா யார் என்பது எப்படிப்பட்டவன் என தெரிய வேண்டியவர்களுக்கு நன்கு தெரியும் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் என்னை பற்றி நன்கு அறிந்து வைத்திருக்கின்றார்கள் இந்த நாட்டை ஆளுகின்ற ராஜபக்ச குடும்பத்தினருக்கு கருணா யார் என்பது நன்கு தெரியும் அதனால் வெறுமனே வாக்குகளை பெறுவதற்காக சிலர் சில்லறைத்தனமான அறிக்கைகளை விட்டு வருவது வேடிக்கையாக இருக்கின்றது மீண்டும் சொல்கின்றேன் இதைப்பற்றி நான் ஒருபோதும் அலட்டிக் கொள்ளப் போவதில்லை இதேவேளை சஜித் பிரேமதாசுவின் தந்தையாரான ரணசிங்க பிரேமதாச ஜனாதிபதியாக இருந்தபோது ஆயிரக்கணக்கான துப்பாக்கிகளையும் ஒரு கோடிக்கு அதிகமான தோட்டாக்களையும் விடுதலை புலிகளுக்கு வழங்கி விடுதலைப் புலிகளை ஊக்குவித்தவர் அதேபோன்று அன்ரகுமார திசாநாயக மக்கள் விடுதலை முன்னணி இயக்கத்தினர் சுமார் எண்பதாயிரம் சிங்கள மக்களை கொன்று குவித்தவர்கள் இவர்கள் இருவருக்கும் நான் தெரிவித்த கருத்து தொடர்பாக பேசுவதற்கு எந்த விதத்திலும் அருகதை கிடையாது என்றார்